ஹாய் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம அட்ஜெக்டிவ் கிளாஸஸ் அண்ட் நவுன் கிளாஸஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு கிளாஸஸையும் சேர்த்து எப்படி லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோட எண்டில் இங்கிலீஷ் டிவி ஷோலேருந்து சில கிளிப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவு லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் இட் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உன்னை தேடி வந்தவர்கிட்ட ராமு என்ன சொன்னான்னு எனக்கு தெரியலை ஓகே ஸோ இதை ஃபஸ்ட்டு எனக்கு தெரியலன்ற விஷயத்த சொல்கிறோம் ஐ டோன்ட் நோ ஸோ இந்த சென்னன் சுடிய சப்ஜெக்ட் வந்து ஐ டோன்ட் நோன்றது வேர்பு நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது தெரியலன்னு சொல்லியிருக்கோம் ரைட் ஸோ இப்போ இந்த சன்னன் சுடிய ஆப்ஜெக்ட் என்ன தெரியல எனக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியல ராமு ஒருத்தர்கிட்ட என்ன சொன்னான்றது எனக்கு தெரியல ரைட் எப்படி சொல்லலாம் வாட் ராமு டோல்டு த பர்சன் ஐ டோன்ட் நோ வாட் ராமு டோல்ட் த பர்சன் கரெக்டாக ஸோ ஐ டோன்ட் நோன்றது சப்ஜெக்ட் வேர்புன்னு ஆல்ரெடி தெரியும் வாட் ராமு டோல் த பர்சன்றது ஆப்ஜெக்ட் ஓகே ஆப்ஜெக்ட் பிளேஸில் பொதுவாக நவுன் அப்ரோன் தான் வரும் நவுன் ஆர் ப்ரணோன் வர வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ் வந்து நவுன் அப்ரணாக ஆக்ட் பண்ணுதுன்னா அப்போ அது என்ன கிளாஸ் நவுன் கிளாஸ் ஸோ இங்கே வாட் ராமு டோல் த பர்சன்றது ஒரு நவுன் கிளாஸ் இப்போது இந்த நவுன் கிளாஸில் இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம் வாட்டுன்றது கன்ஜங்ஷன் நவுன் கிளாஸ் உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் கன்ஜங்ஷன் இருக்கும் சப்ஜெக்ட் வேர்பு ரிமைனிங் சென்டென்ஸ் இருக்கும் ஸோ வாட் இருக்குது சப்ஜெக்ட் ஹீ இருக்குது டோல்டுன்ற இருக்குது ரைட் ஆப்ஜெக்ட் பிளேஸில் த பர்சன் அப்படின்ற நவுன் இருக்கு கரெக்டாக ஸோ இப்போ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர சென்டென்ஸ் பேர் என்னது ஆடெக்டிவ் கிளாஸ் ஸோ எந்த நபர் எந்த பர்சன்னு சொல்றோம் உன்னை தேடி வந்தவரிடம் உன்னை தேடி வந்த நபர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த பர்சனை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் உன்னை தேடி வந்த நபர் தமிழில் பேச்சு வழக்கில் உன்னை தேடி வந்த நபர்னு சொல்ல மாட்டோம் உன்னை தேடி வந்தவர் அவ்வளோதான் சொல்லுவோம் இங்கிலீஷில் நவுனை தனியாக நம்ம எழுதிக்கணும் ஓகே ஸோ வாட் ராமு டோல் த பர்சன் த பர்சன் ஹூ கேம் லுக்கிங் ஃபார் யூ ஹூ கேம் லுக்கிங் ஃபார் யூ உன்னை தேடி வந்தார் ஓகே ஹூ கேம் லுக்கிங் ஃபார் யூ சரிங்களா ஸோ இங்கே நவுன் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்டில் ஒரு நவுன் இருக்குது த பர்சன் அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு ஸோ நவுன் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு ஆப்ஜெக்டிவ் கிளாஸும் வந்திருக்கு சரிங்களா ஸோ இந்த சென்டென்ஸில் எப்படி இருக்குன்னா ஒரு மெயின் கிளாஸ் ஐ டோன்ட் நோன்றது மெயின் கிளாஸ் மெயின் க்ளாஸுடைய ஆப்ஜெக்டை ஒரு நவுன் கிளாஸ் இருக்குது அந்த நவுன் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் இயர் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த புக்கை நாங்கள் லாஸ்ட்டாக எப்போ பார்த்தோன்றது எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஓகே லாஸ்ட் இயர் நான் உங்களுக்கு கொடுத்த புக் எங்கேன்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் கொடுத்த புக்கை நாங்கள் ஏசியாக எப்போ பார்த்தோன்னே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ எங்களுக்கு ஞாபகம் இல்லை வி கான்ட் ரிமெம்பர் ஓகே இல்லை வி டோன்ட் ரிமெம்பர் என்ன ஞாபகம் இல்லைனா எப்போது நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்தோம் என்று எங்களுக்கு ஞாபகம் இல்லை ஒரு விஷயம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை அந்த விஷயத்தை நம்ம நவுன் க்ளாஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம் வென் வி லாஸ்ட் சா த புக் ஓகே வி கான்ட் ரிமெம்பர் வென் வி லாஸ்ட் சா த புக் எந்த புக் நீங்கள் போன வருடம் கொடுத்த புத்தகம் புத்தகத்தை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க சென்டென்ஸ் த புக் தட் யூ கேவ் அஸ் லாஸ்ட் இயர் ஓகே வீ கான்ட் ரிமெம்பர் வென் வி லாஸ்ட் சா த புக் யூ கேவ் அஸ் இல்லை தட் யூ கேவ் அஸ் லாஸ்ட் இயர் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் அட்ஜெக்டிவ் கிளாஸில் இந்த தட் இல்லாமலும் பேசலாம் ஓகே ஸோ த புக் யூ கேவ் அஸ் இல்லை த புக் தட் யூ கேவ் அஸ் லாஸ்ட் இயர் ஸோ போன எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரியே அதே பேட்டர்ன் தான் மெயின் கிளாஸ்

அதே பேட்டன் தான் மெயின் கிளாஸ் இருக்குது மெயின் கிளாஸ் எதுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா எஸ் தே நெவர் செட்ன்றது மெயின் கிளாஸ் அந்த செட்டுடைய ஆப்ஜெக்ட் மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்ட் தான் வேர் தே ஃபவுண்ட் த லாஸ்ட் டாக் டாக்ன்றது இந்த நவுன் கிளாஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் நவுன் கிளாஸில் என்ன இருக்குது கன்ஜங்ஷன் வேர் இருக்கு தே அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது ஃபவுண்ட் அப்படின்ற வேர்பு இருக்குது த லாஸ்ட் டாகுன்ற ஆப்ஜெக்ட் இருக்குது இந்த ஆப்ஜெக்டில் இருக்க த டாக் அப்படின்ற நம்ம டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்கு அதே அப்ஜெக்டிவ் கிளாஸ்

ஓகே வாய் த சேனல் வாஸ் டேக் அண்ட் டவுன் விதவுட் எனி ரீசன் வாய் த சேனல் வாஸ் டேக் அண்ட் டவுன் வித் அவுட் எனி ரீசன் இப்போது இந்த சேனல் அப்படின்ற நவுன ஒன்று டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டன்ஸ் வந்திருக்கு என்ன சென்டென்ஸ் அது எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்த அந்த சேனல் த சேனல் தட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் டு எவ்ரி ஒன் வாஸ் டேக்கன் டவுன் விதவுட் எனி ரீசன் ஸோ இது என்ன பேட்டர்னில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் க்ளாஸ் இருக்குது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மெயின் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டாக ஒரு ரவுண்ட் கிளாஸ் வந்திருக்கு வை த சேனல் வாஸ் டேக்கன் அண்ட் டவுன் விதவுட் எனி ரீசன் பட் இந்த நவுண்ட் கிளாஸில் ஃபஸ்ட்டு கன்ஜங்ஷன் இருக்குது அடுத்த சப்ஜெக்ட் த சேனல் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது வாஸ் டேக்கன் டவுனுன்ற டவுன்ன்ற இருக்குது ஸோ சப்ஜெக்டில் இருக்கிற சேனலுன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் ஒரு சென்டென்ஸ் வந்துருக்கு ஸோ அந்த சென்டென்ஸ் தான் ஆடெக்டிவ் கிளாஸ் அதை அந்த ரவுன் பக்கத்துலேயே எழுதுகிறோம் இந்த சேனலில் டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கிற சென்டென்ஸ் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருந்த கரெக்டாக இந்த சேனல்

ஆனால் இங்கே நவுன் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி அட்ஜெக்டிவ் கிளாஸ் வந்திருக்கு அதனால் நவுன் கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் சேனல் பக்கத்திலேயே நம்ம அப்ஜெக்டிவ் க்ளாஸை எழுதிட்டு ரிமைனிங் நவுன் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணுறோம் வாஸ் டேக்கன் டவுன் அண்ட் விதவுட் எனி ரீசனே எழுதியிருக்கோம் ஓகே ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது நம்ம டிவி ஷோலேருந்து ஒரு கிளிப் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஃபீல் லைக் வீ ஹவ் ஆல் டன் அ திங் ஆர் டூ தேட் வி ரெக்ரெட் நாம் வருத்தப்படுற மாதிரியான ஒன்று ரெண்டு விஷயங்களை நாம் எல்லாருமே பண்ணியிருக்கிறோன்னு எனக்கு தோணுது ஓகே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ ஐ ஃபீல் லைக் எனக்கு தோணுது இல்லை நான் ஃபீல் பண்ணுறேன் அது சொல்லிட்டாங்க என்ன எனக்கு தோணுது நாம் சில விஷயங்கள் ஒன்று இல்லை ரெண்டு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கிறோம் நாம் எல்லோரும் செய்திருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது ஐ ஃபீல் லைக் தேட் வீ ஆல் ஆல்டான் அ திங் ஆர் டூ ஓகேயா தேட் இல்லாமல் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நவுன் க்ளாஸில் தேட்டுன்ற கன்ஜங்ஷன் வரும்போது மட்டும் அது இல்லாமலும் நம்ம பேசலாம் ஓகே வெதர் வரும்போதோ இல்லை கொஸ்டின் வேர்ட்ஸ் கன்ஜஙங்ஷனாக வரும்போதோ அது இல்லாமல் நம்ம பேச முடியாது இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் யா ஸோ ஐ ஃபீல் லைக் வீ ஹவ் ஆல் தான் அ திங் ஆர் டூ அந்த விஷயம் அ திங் அப்படின்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் வந்திருக்கு அ திங் தேட் வீ ரெக்ரெட் அ திங் ஆர் டூ ஒன்று ரெண்டு விஷயங்கள் எந்த விஷயங்கள் நாம் வருத்தப்படுகிற தட் வி ரெக்ரெட் ஸோ ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் இல்லை ஒரு விஷயம் நடந்துருச்சு அதை நினச்சி விறந்துரு தான் ரெக்ரெட்டுன்ற வேர்டு கரெக்டாக ஐ ஃபீல் லைக் வி வால் டன் அ திங் ஆர் டூ தட் வி ரெக்ரெட் ஸோ இங்கே இருக்கிற பேட்டன் ஃபஸ்ட் மெயின் க்ளாஸ் இருக்குது ஐ ஃபீல் லைக் அதோடைய ஆப்ஜெக்டாக வி வால் டன் அ திங் ஆர் டூன்றது வந்திருக்கு அண்ட் ஆப்ஜெக்டில் இருக்க அ திங் ஆர் டூ அப்படின்ற நாளை டிஸ்கிரைப் பண்ணி தட் வி ரெக்ரெட்ன்ற ஆட்ஜெக்டிவ் க்ளாஸ் வந்திருக்கு ஸோ நாம் பார்த்தா அதே பேட்டர்ன் தான் இன்னொரு வீடியோ கிளிப் இருக்குது அதை பார்க்கலாம் அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்த ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான் தான் அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க யோர் தி ஓன்லி பர்சன் ஹூ நோஸ் வேர் இட் இஸ் ஓகே ஸோ இதில் யோர் தி ஓன்லி பர்சன் அப்படின்றது மெயின் கிளாஸ் மெயின் கிளாஸ்ல இருக்கிற ஓன்லி பர்சன் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வந்திருக்கு ஹூ நோஸ் தெரிந்த ஒரே நபர் நீங்கள் தான் யோர் தி ஓன்லி பர்சன் ஹூ நோஸ் எதை தெரிந்த ஒரே நபர் அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்த ஒரே நபர் நீங்கள் தான் ஹூ நோஸ் வேர் இட் இஸ் யோர் தி ஓன்லி பர்சன் நோஸ் வேர் இட் இஸ் ஸோ இதில் ஒரு சென்டென்ஸ் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூன்றது சப்ஜெக்ட் ஆர்ன்றது வேர்ப் தி ஓன்லி பர்சன்றது காம்ப்ளிமெண்ட் கரெக்டாக ஸோ காம்ப்ளிமெண்ட்டில் நவுன் ஆர் ப்ரொனவுன் ஆர் ஆப்ஜெக்டிவ்ஸ் வரும் ரைட் ஸோ இங்கே த ஒன்லி பர்சன் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஹூ நோஸ்ன்ற ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் வந்துருக்கு ஓகேயா ஸோ அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல ஹூன்ற கன்ஜங்ஷன் இருக்குது சப்ஜெக்ட் இல்லை வேர்பு இருக்குது கரெக்ட் ஸோ அப்ஜெக்டிவ் க்ளாஸில் ஹூ வரும்போது பக்கத்தில் யூஸ்வலி சப்ஜெக்ட் வராது அப்படி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆக்சுவலி நம்ம ஹூம் யூஸ் பண்ணணும் பட் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரெண்டு கேசஸ்லயுமே நம்ம ஹூவே யூஸ் பண்ணலாம் ஸோ ஹூ வந்து பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்பும் வரலாம் இல்லை வேர்ப் மட்டும் வரலாம் இந்த கேஸில் ஓன்லி வேர்பு மட்டும் இருக்குது அண்ட் வேர் இட் இஸ் ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ் கிளாஸுடைய ஆப்ஜெக்டாக தான் ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு இது எங்கே இருக்கிறது என்று தெரிந்த நபர் ஸோ ஹூன்றது இந்த இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நோஸ்ன்றது வேர்ப் ஆப்ஜெக்டிவ் கிளாஸுடைய வேர்பு அண்ட் ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் உடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு யாவது ஒன்லி பர்சன் ஹூ நோஸ் தேட்னு வச்சுக்கோங்க தேட் இல்லாமல் வேர் இட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் த வெரி என் இந்த லெசன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு காமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் தரிண்ட் ஐ இல் சி யூ ஆர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் தன் டேக் கேர் அண்ட் பாய்